வெல்கம் பேக் டு அவர் சேனல் மௌரிஹா க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சின்ன நெல்லிக்காயை வச்சு எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளால் இன்ஸ்டண்ட்டாக செய்ய முடியும். இதை நாம் உப்பில் வச்சு ஊற வச்சு கூட செய்யலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு இப்படி நம்ம கத்தியில் குத்தி பார்த்து எடுத்தோம்னா நம்மளால் இந்த மாதிரி வரணும். நல்லா அப்போ தான் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததான், ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம், ஒரு 5 வரமிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா செவந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனில் அதை வறுத்து எடுத்துகிட்டு அதை அரைச்சி வேக வச்சு வச்சுருக்க இந்த நெல்லிக்காயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பார்க்குறக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தெரியும். கொஞ்ச நேரத்தில் அது நெல்லிக்காயோட மிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கருவேப்பிலை மாதிரி போட்டு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கே. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை நாம் 3 days வரைக்கும் வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நமக்கு 1 month வரைக்குமே நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ அவளோட எதிர்பார்த்த சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நல்லா ஆரவிச்சு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். பெரிய நெல்லிக்காயில் இருக்கிற எல்லா சத்தும் இதுலேயும் அதே அளவுக்கு இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.